हाय फ्रेंड्स, वेलकम टू विलेज टिप्स चैनल। दिनम ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகனு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலுறும் போது நல்ல இன்பத்தை ஏற்படுத்தி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாம்பத்தியத்தின் மேலே நல்ல ஒரு உணர்வுகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மருத்துவத்தை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். நம்மளுடைய தாம்பத்தியத்தில் நல்ல காம உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடியதாகவும் நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்தவும் ஒரு அற்புதமான மருத்துவம் தான் இது. சரி வாங்க, இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்காக முதல்ல பூனைக்காளி விதை 5 எடுத்திருக்கிறோம். இந்த 5 பூனைக்காளி விதையும் சிறியதொரு உலக்கில் சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு ஒரே ஒரு ஜாதிக்காய் எடுத்திருக்கிறோம். இந்த ஜாதிக்காயும் போட்டு நல்லா 1-2 இடித்து எடுத்துக்காங்க. நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த 2 பொருட்களின் மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதிக்காய் நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது, ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடியது தான் இந்த ஜாதிக்காயின்னு சொல்லி அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாம்பத்தியத்தில் நீண்ட நேர இன்பத்திற்கும் வழிவகுக்கும். மேலும் நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதிக்காய்க்கு உள்ளது. பிறகு எடுத்திருக்கக்கூடிய இந்த பூனைக்காளி விதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்களை அதிகரிக்கக்கூடியது, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாம்பத்தியத்தின் போது நல்ல காம உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் இந்த பூனைக்காளி விதை. இப்போ பாருங்கள், நல்லா 1-2 இடிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க. ஏன்னா முதல்லையே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது, அதனால தான் சிறிய உலக்கில் போட்டு இடித்து அதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போடுறோம். நல்லா எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்காங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துருக்கிறோம். அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு பசுவினுடைய பால் சேர்த்திக்காங்க. நாட்டு பசுவினுடைய பாலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விடுங்க. நம்ம எந்த ஒரு மருத்துவம் செய்கிறதா இருந்தாலும் பால் அல்லது தேன் இந்த 2 பொருட்களில் தான் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் அந்த மருத்துவத்தினுடைய வீரியம் 2 மடங்காக அதிகரிக்கும். மேலும் இந்த பூனைக்காளி விதை மற்றும் ஜாதிக்காய் இந்த 2 இந்த மாதிரி பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கும் பொழுது இந்த 2 இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் இந்த பாலில் நல்லா இறங்கிடும். அப்போ இந்த பாலோடு சேர்ந்து நம்ம இரவு நேரங்களில் பருகும் பொழுது நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை அதிகரித்து நம்மளுடைய உடலுறவின் போது காம உணர்ச்சியை ரொம்ப ரொம்ப அதிகமாக தூண்டிவிடும். இப்போ இந்த பால் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கு பிறகு இதை எடுத்து வடிகட்டிக்காங்க. வடிகட்டிய பிறகு நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுவைக்கேற்ப நாட்டு சக்கரை சேர்த்திக்காங்க. நாட்டு சக்கரை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இது இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிடுங்க. அவ்வளவு தாங்க, ரொம்ப சூப்பரான அதிகமான மருத்துவ குணங்களை கொண்ட மருத்துவம் இப்போ செஞ்சிட்டோம். இதை கட்டாயம் நீங்கள் இரவு நேரங்களில் செஞ்சு சாப்பிட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் வில்லேஜ் டிப்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.